ஹாய், நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். முட்டை கலக்கி. நாகர்கோவில் தாண்டி பேசுனா எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே கலக்கி, ஆம்லேட், முட்டை கலக்கி கலக்கி அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியாது. இப்போ தான் பார்த்தாச்சுன்னா இது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை ஊற்றுற அவ்வளோ இடமும் மட்டும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதே போல் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் மிளகாய் வச்சுருக்கேன். போட்டுட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஒரு கை இப்படி எடுத்துகிட்டு உடனே பாத்திரத்தில் தான் மாற்றிடணும். செமி சாலிடாக இருக்கும், வெளியே வந்து நல்லா வெந்திருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். வேண்டானா நீங்கள் விட்டுருங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா ஜூஸியாக இருக்கும். உள்ளே இருக்க ஆனியன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி உங்களுக்கு ஆனியன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பிளெயினாக கூட பண்ணிக்கலாம், எதுவுமே உள்ளே போடாமல். இல்லை கேபேஜ், கேப்சிகம், இது என்ன வேணாலும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடோடு சாப்பிடணும். ஆறின பிறகு சாப்பிட்டா நல்லா இருக்காது. செஞ்சு அப்படி சுட சுட செஞ்சு அப்படி சாப்பிடுங்க. அதே போல் ஸ்டவ் வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். எவ்வளோ குயிக்காக பண்ணுறீங்களோ அவ்வளோ உள்ள லிக்விடாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ.